மன்னவங்கள இப்போ எக்ஸாம்பிள் 4.2 பார்க்குறோம். அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? ஃபைன் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 இஃப் இட் எக்ஸிஸ்ட். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2-வின் முதன்மை மதிப்பு இருப்பின் அதனை கண்டறிக அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. நம்ம நேரடியாக கணக்கே வரலாம். இங்கே பாரு, ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2ங்கிறான். இப்போ இதனுடைய முதன்மை மதிப்பு அப்படின்னு சொல்கிறான். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? கொடுத்துக்கிறத ஒய்னு எடுத்துக்க, ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2. இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2-னுடைய வேல்யூ, இந்த சைன் இன்வெர்ஸ்னுடைய வேல்யூ -1லிருந்து +1 வரைக்கும் தான் இருக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சொல்கிறேன், தி டொமைன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் -1 to +1. அதாவது -1 to +1 வரை இதனுடைய என்ன இருக்கும்? சார்பகம் இருக்கும் அப்படிங்கிறோம். அந்த ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸினுடைய சார்பகம் க்ளோஸ்ட் இன்டர்வெல் -1 to 1. ஆனால் இங்கே இருக்குது, இங்கே -1 to +1 வரைக்கும் இருக்கணும். இங்கே இருக்குது 2 இருக்குது. அதான், 2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு -1, +1. இந்த ரெண்டுக்கு நடுவில் 2ங்கிற மதிப்பு இல்லை. அதனால் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 என்ன சொல்லிடலாம், டஸ் நாட் எக்ஸிஸ்ட், காண இயலாது அப்படின்னு சொல்லிடலாம். என்ன? டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், காண இயலாது. ஒன்று, சார் நான் இப்படி சொல்லு சார், ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2. சைன் இன்வெர்ஸ் தூக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. சைனுடைய மதிப்பு எப்பவும் -1 to +1 நடுவில் தான் இருக்கணும், கரெக்டு தானே? அப்போ இந்த சைன் ஒய்னுடைய மதிப்பு -1 to +1 நடுவில் அமைய வேண்டும், அல்லது அந்த என் பாயிண்ட் இருக்கணும். ஆனால் இந்த ரெண்டுங்கிறது அந்த லிமிட்டுக்குள்ளே வரல, அதனால் இதுக்கு தீர்வு காண இயலாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் என்னுடைய ஆன்சர். ஓகே.